உறவுகள் யாவருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் அவர்களை சந்திக்க இருக்கோம். எது தொடர்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப நாட்களாக எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டம் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நவம்பர் 15 வரைக்கும் பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதே நிலை தான் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ அதுக்கு முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, இடங்கள்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் இடங்கள் ரிலீஸ் பண்ணலை. இடங்கள்னால் நம்ம விஏ ஆஃபீஸ் போக தேவையில்லை, நேரடி பட்டாதாரி எல்லாருமே வந்து இணையத்தில் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இடங்கள் விடாததுனால கிராம நிர்வாக அதிகாரி சந்தித்து நம்ம கண்டிப்பாக அடங்கல் எழுதி வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பயிர் காப்பீடு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதனால் கிராம நிர்வாக அதிகாரியை சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ சொந்த கட்டிடங்களில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற கிராம நிர்வாக அலுவலகத்தில் அவங்க இருக்கிறதுல பெரும்பகுதியாக பார்த்திங்கன்னா தனியார் கட்டடத்தை பிடிச்சிட்டு அங்கே போயிருக்காங்க. மக்கள் எங்கே போகிறேன்னு தெரியும். உள்ளூரில் வந்து திடீர்னு ஒருத்தர் வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா விஓ கட்டடத்தை போய் பார்க்கும்போது அங்கே விரிச்சு ஓடி கிடக்கு, விஓ எங்கன்னு பார்த்தா அவர் வேற எங்கேயே இருக்கார். அங்கே பார்த்தா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போயிருக்கிறாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சொல்லி இவங்க பயணம் பண்ணி அங்கே போய் விஓ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது தொடர்பாக தான் சகோதரர்கிட்ட கேட்க போகிறோம். இது பெரிய முரண்பாடாக இருக்கே சகோதரர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இதற்கு முன் வந்து எப்போயாச்சும் ஒரு முறை தான் நம்ம விஓக்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம விஓன்னு பார்த்தோம்னாலே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் அப்சர்வ் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா உடனே உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்து அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்கிறதுக்கு முதல் கட்ட அதிகாரினா அது விஓ தான். அது ஒரு கிராமத்தில் அது இதுக்கு முன்னாடி சகாயமாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய போராட்டம் நடத்தி அது எந்த ஊரில் விஓ இருக்காங்களோ அந்த ஊரில் தான் தங்கியிருக்கணுன்ற முதற்கொண்டு ஒரு பெரிய இதாச்சு. இப்போ நம்ம சகாயம் வந்து ஐயா வந்து எந்த ஊரில் விஓ இருக்கீங்களோ அந்த ஊரில் தங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் அதுக்கெலாம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ஐயா அதெல்லாம் தேவையில்லை, எந்த ஊரில் ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஊர்லேயாச்சும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளப்பட்டாங்க. அது கண்டிப்பாக இப்போ என்னென்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து பயிர் காப்பீடு செய்கிறதுக்காக அனைத்து அதிகாரிகளை நோக்கி மக்கள் படையெடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதே சூழ்நிலையில் தான் இப்போ என்னென்னா இப்போ களை எடுக்க நாற்று நட உரம் போடன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் விஓ ஆஃபீஸையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விஓ ஆஃபீஸும் அந்தந்த ஊரிலே இருக்கும்போது அந்த ஊர்லேயே போய் பதிவு பண்ண தான் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இதுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு போயிட்டு வந்து அங்கேயே கூட்டமாக இருக்கும், காத்திருந்து அதுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு சீக்கிரம் போனால் சாப்பிடாமல் போனால் அங்கேயே போய் சாப்பிட்டு ஒரு கடையில் கூட சாப்பிட்டு இந்த மாதிரி அதாவது மறைமுக செலவுகள் வந்து ஒரு சாமானிய விவசாயிக்கு வந்து எவ்வளோ மிச்சமெல்லாம் நினைக்கிறானோ அது அப்படியே அந்த இடத்துல போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகள் வந்து அந்த கிராமத்திலே பணியாற்றி அந்த கிராமத்திலிருந்து அனைத்து செயல்பாடையும் செஞ்சால் இந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இல்லை. இதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இது எதனால் இல்லை அப்படின்றப்ப ஒரு சில கிராம நிர்வாக அதிகாரிகள்ட்ட விசாரித்தப்ப, ஏன் சார் இங்கே வந்து இருந்துட்டீங்க நம்ம ஊருக்கு இதுக்கும் 5 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இங்கே மழை பெஞ்சால் தண்ணி ஊற்றுது, கரண்ட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, அவசரத்துக்கு வந்திருக்க முடியல, மேலே சீலிங்லாம் பேர்ந்து கீழே கொட்டுது, எனக்கே பயமாக இருக்குது உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே சாமானிய மக்கள் ஒரு மனுஷனாக உள்ளே இருக்க முடியாது, ஒரு 5 நிமிஷம் கூட உயிருக்கு உத்தரவாதம் உள்ள உள்ளே இருந்தோம்னா அப்படின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி அவங்க மூலமாக அதை சரி பண்ணணும். அப்படி இல்லை புதுசாக இன்னொரு அலுவலகத்தை கொடுக்கணும். இல்லை இதுவும் பண்ண மாட்டோம், ஆஃபீஸில் இருக்க மாட்டோம், லெட்டரும் கொடுக்க மாட்டோம் சரியில்லைன்னு சொல்லி எங்கள் விருப்பம் போல் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் ஒரு 2-3 கிராம நிர்வாக அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு தனியார் கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அந்த வாடகை கட்டணத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போகிற போக்கு தான் நம்ம செயல்படுது. அதுவும் நம்ம ஒரு ஊருக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, குறைஞ்சது ஒரு ஊர்லேருந்து 3லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரை தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ஷன் காமனான ஒரு இடத்துல வந்து அலுவலகம் எடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கலாமா மொதல் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இல்லாமல் நிறைய சமூக ஆர்வலர் வந்து இதிலேயே பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. நான் கேட்டேன், எனக்கு நான் எங்கே இருந்தாலும் இருப்பேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ஒருமையில் பேசக்கூடிய செயல்பாடெலாம் நடந்திருக்கு. இருந்தாலும் நம்ம திருவாரணை தாலுக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம நிர்வாக அதிகாரிகளும் அந்தந்த அலுவலகத்தில்தான் பணி செய்து வருகிறார்களா, பணி செய்யவில்லை என்றால் வேறு எந்த அலுவலகத்தில் பணி செய்து வருகிறார்கள்? தனியார் கட்டடத்தில் பணி செஞ்சு வந்தால் ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு சார்ந்த கோப்புகளையும் ஆவணங்களையும் அனுமதியின்றி இல்லை உயர் அதிகாரிகளோட உத்தரவின்றி தனியார் கட்டடத்துக்கு கொண்டு போக அனுமதி உண்டா இல்லையான்றது நம்மளோட முதல் கேள்வி. கண்டிப்பாக நிச்சயமாக நிச்சயங்களா. இப்போ நீங்கள் ஒரு விஓ ஆஃபீஸில் போயோ இல்லை ஏதோ ஒரு அரசு அது அலுவலகத்தில் போய் சார் இதை கொஞ்சம் கொடுங்க இல்லை வெளில ஜெராக்ஸ் எடுத்துருந்துறேன்னு சொன்னால் தரமாட்டாங்க. இல்லை சார் ஆஃபீஸ் ரெக்கார்டு வெளியில் கொடுக்கக்கூடாது கொண்டு போகக்கூடாது அப்படின்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அதிகாரியே அனைத்து ஆவணங்களையும் ஒரு அரசு அலுவலகத்திலிருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு தனியார் கட்டடத்தில் கொண்டு போய் வைத்து அவர்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்கன்னா அதற்கு முறையாக அனுமதி வழங்கப்பட்டிருக்குதா, இல்லை அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, எந்த
தகவல் உண்மைன்றத நம்ம தெரியலன்றதுக்காக தான் நம்ம ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக நம்ம வந்து திருவாடனை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இது பற்றின உண்மை நிலை என்ன அப்படின்றத பொது தகவல் அலுவலர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சொல்லி நம்ம கேட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் நாளே நாளைக்கு கேள்வி தான் கேட்டோம். அழகேன்னா திருவாடனை தாலுகாவில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களின் பெயர்களும் அந்த கிராமத்தில் தற்போது பணியாற்றி வரும் கிராம நிர்வாக அதிகாரியின் பெயர்களும் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் அவர்களின் பணி நிரந்தர பணியாக கூடுதல் பணியாக என்ற தகவலையும் வழங்கவும். ரெண்டாவது தகவல் பார்த்திங்கன்னா திருவாடனை தாலுகாவில் உள்ள அனைத்து வருவாய் கிராமத்திலும் விஏஓக்கள் முறையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் தனியாக அல்லது ஒருங்கிணைந்த விஏஓ அலுவலகம் உள்ளதா என்ற தகவலும், அவ்வாறு இல்லாத பட்சத்தில் மாற்று அலுவலகமாக எந்த அலுவலகத்தினை பயன்படுத்தி வருகின்றனர் என்ற தகவலையும் கிராம வாரியான பட்டியலாக வழங்கவும். மூணாவது தகவல் திருவாடனை தாலுகாவில் உள்ள வருவாய் கிராமங்களில் முறையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் விஏஓ அலுவலகம் இல்லாத விஏஓ அலுவலகம் இருந்தும் அந்த அலுவலகத்திலிருந்து பணி செய்யாமல் வருவாய் கிராமத்திற்கு வெளியே தனியாக ஒரு கட்டிடம் வாடகைக்கு எடுத்து அலுவலகம் அமைத்து பணி செய்ய அரசின் அனுமதி இருக்கும் பட்சத்தில் அதன் அரசாணை நகல், சுற்றறிக்கை நகல், குறிப்பான நகல் ஆகியவற்றை வழங்கவும். தகவல் நாலு பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட விஏஓ அலுவலகத்தில் வைத்து பராமரிக்க வேண்டிய கிராம நிர்வாகம் சார்ந்த அனைத்து வகையான அரசு ஆவணங்களையும் விஏஓக்கள் அவர்கள் தனியாக வைத்திருக்கும் வாடகை கட்டிட அலுவலகத்தில் வைத்து கொள்ள அனுமதி உண்டா என்ற தகவலையும், உண்டு எனில் அதற்கான அரசாணை, சுற்றறிக்கை, குறிப்பான நகல் ஆகியவற்றையும், இல்லை எனில் அவ்வாறு செயல்படும் விஏஓக்கள் பணியாற்றி வரும் விஏஓக்கள் மீது புகார் தரும் பட்சத்தில் அவர்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலையும் வழங்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவாடனை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நம்ம மனு செஞ்சுருந்தோம். இந்த மனு செஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த பதிலும் வரையில்லை 30 நாட்களுக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் நம்ம முதல் மேம்பீடு செஞ்சோம். முதல் மேம்பீடு செஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு திருவாடனை வட்டாட்சியர் அவர்கள் நமக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. நம்ம மொத்தம் 4 கேள்விகள் கேட்டிருந்தோம். முதல் கேள்வியில் மொத்த லிஸ்ட்டு கேட்டிருந்தோம், விஏஓக்கள் லிஸ்ட்டு. அதை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பதில் சொல்லியிருக்காங்க, திருவாடனை வட்டத்தில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்களின் விவரம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் நமக்கு கொடுத்துருக்காங்க. 42 ரவுனி வில்லேஜ் நிர்வாகிகளின் பெயர்களும் அவர்கள் கூடுதலாக எந்த கிராமத்தை பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக நம்ம கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது தகவல் பார்த்திங்கன்னா திருவாடனை வட்டத்தில் ஒருங்கிணைந்த கிராம நிர்வாக அலுவலகம் இல்லை, மேலும் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்கள் சிதலமடைந்துள்ளதாலும் மின்சார வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்டவைகள் இல்லாத காரணத்தினாலும் கிராம கணக்குகளை பராமரிக்கும் பொருட்டு, பாதுகாக்கும் பொருட்டு ஒரு சில கிராம நிர்வாக அலுவலர்கள் மட்டும், இதாக ஹைலைட்டு, ஒரு சில கிராம நிர்வாக அலுவலர்கள் மட்டும் இதர அரசு அலுவலகம் மற்றும் தனியார் கட்டிடங்களை பயன்படுத்தி வருகின்றனர். இப்போ ஒரு அரசு அதிகாரியே ஏற்றுக்கொள்ளார் தனியார் கட்டிடத்தில் பயன்படுத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சார்பாக நம்ம அடுத்த கேள்வி மூணும் கேள்வி நாலும் நம்ம ஆவணங்கள் கேட்டிருந்தோம், சுற்றறிக்கை இதெல்லாம் தாங்கண்டு. அந்த ரெண்டாவது பதிலை மேற்கோள் காட்டி கேள்வி எண் 2க்கு வழங்கப்பட்ட பதில் காரணமாக இதற்கு பதில் வழங்கும் நிலை இயலவில்லை அப்படின்னு சொல்லி கேள்வி 3க்கும் கேள்வி 4க்கும் பதில் கொடுத்துருக்காங்க. அப்போ மறைமுகமான கருத்துன்னு சொல்லலாமா இல்லை நேர்முகமான கருத்துன்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சில அரசு அலுவலர்கள் சிதிலடைந்து போயிருக்குது, தனியார் கட்டிடத்தை பயன்படுத்தி வருகிறாங்கன்றதை ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு அரசாணை நகலோ இல்லை குறிப்பானையோ இல்லை சர்க்குலர் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இந்த மாதிரி அதிகாரிகள் மாற்று அலுவலகத்தை பயன்படுத்தி வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, இப்போ வருவாய் கிராமத்திற்கு வெளியில் போகும்போது இன்னொரு வருவாய் கிராமத்துக்கு உள்ளே போய் அங்கே போய் உட்காந்துருக்காங்க, இந்த வருவாய் கிராமத்துக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு வருவாய் கிராமத்துக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இவங்க அந்த ஆஃபீஸில் வந்து இந்த கோப்புகளை தூக்கி கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தனியார் கட்டடத்தில் ஏதோ ஒரு தீ விபத்து, ஏதோ சம்திங், ஒரு திருட்டு, ஏதோ ஒரு ஆவணங்கள் காணாமல் போச்சு அப்படின்னா எங்கேருந்து காணாமல் போச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க? அது ஒரு பெரிய கேள்வி. இது நீங்கள் அவ்வளோ தூரம் இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மழை வந்து ஏதோ ஒழுகி ஜன்னவழியாக தண்ணி வந்து ஏதோ வந்து ஒரு ஏதோ ஒரு அரசு சார்ந்த ஆவணங்களில் கோப்புகள்லையோ அழிஞ்சு போச்சு, இல்லை வேறு எதுவும் பிஞ்சு போச்சு இத்து போச்சுன்னா அதாவது கண்டிப்பாக எஃப்ஐஆர்க்கு ஃபைல் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் கொடுக்கும். இப்போ நார்மலாக நம்ம பாஸ் ஏதாவது டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஓடிஐடியோ ஏதோ தொலைஞ்சு போட்டாலும் நம்ம ஆன்லைனில் தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆவணத்தை முறை இருக்கிறது லாஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த கிராம நிர்வாக அலுவலகத்தை சார்ந்த ஆவணங்கள் ஏதாவது தொலைந்து போனால் எங்கேருந்து தொலைந்து போகணுன்னு கேட்குறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகம்னு சொல்ல முடியாது, அரசு அலுவலகம்னு, தனியார் அலுவலகத்தை தான் சொல்லணும். இப்போ
உண்மையிலே நேர்மையாக செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள் இருந்தால் எதுக்கு அந்த ஆவணங்கள் அங்கே போச்சுன்ற ஒரு கேள்வியை கண்டிப்பாக அவங்க கேட்கணும். ஆனால் இதுவரை அந்த சம்பவம் எதுவும் வெளியில் வரலே, ஒருவேளை வெளியில் வர விடலையான்றதும் தெரியலை. அதில் கண்டிப்பாக இங்கே சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அவர்கள், ஒரு சில கிராம நிர்வாக அதிகாரிகள் தனியார் கட்டிடத்தை பயன்படுத்தி வருகின்றன சொல்லி ஏற்றுக்கிட்டவங்க அதற்கான அரசாணை நகலையோ இல்லை சர்க்குலரையோ எந்த இதுமே வழங்காமல் கேள்வி எழும் நிலை, பதில் வழங்கும் நிலை எழவில்லைன்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தோட ஆதரவு இல்லாமல் இந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் வந்து தனியாக செயல்பட முடியாது. கண்டிப்பாக இதை வந்து அப்பீல் பண்ணி புகார் மனுவை நம்ம தாக்கல் பண்ணியும், இல்லை சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் யார்ட்டையாச்சும் மேற்கோள் காட்டி அவங்ககிட்ட கொண்டு போய் சமர்ப்பித்தோம். தேவைப்பட்டால் பொதுநல வழக்கம் தேவைப்படுகிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக நம்ம முன்னெடுப்போம். நிச்சயமாக இல்லை, நம்ம ஒரு சம்பள பற்றாக்குறை, ஒரு இடமாற்றம், இது போன்ற வியோகங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சங்கத்தை கூட்டி உடனே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. 42 கிராம நிர்வாக அலுவலகத்தில் நிறைய செதிலடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர, இதற்காக கிராம நிர்வாக அதிகாரிகள் மேலிடத்து கொடுத்த தகவல் என்ன, இல்லை வட்டாட்சியர் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலிடத்து கொடுத்த தகவல் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்முடைய கவர்மெண்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இப்போ விவசாய கிடங்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ கோடியில் வந்து அங்கங்கே அமைக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வியோ கட்டிடம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேஷன் போட்டு கட்டி முடிச்சிட முடியும். ஏன் இந்த 5 லட்சம் ரூபாயை நம்ம அரசாங்கம் ஒதுக்காதா, இல்லை அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போகல, இது யாருடைய தவறு அப்படிங்கிற நம்ம கேள்வி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, இப்போ இதே சொல்கிற மாதிரி தான் அவங்களோட கூட்டு செயல்பாடால் தான் அவங்க, ஏன்னா இப்போ ஒருத்தவங்களை மாட்டி விட்டு இன்னொருத்தவங்க இருக்க முடியாது, ஏன்னா ரெண்டு பேருமே வெளியில் ப்ரைவேட் கட்டடத்தில் இருக்கிறவங்க. அதில் வந்து இதை மேலே கொண்டு போவோம், ஏன்னா இப்போ நிறைய போராட்டங்கள் வந்து லீவு நாளில் வேலைக்கு வர சொன்னாலும் கிராம நிர்வாக அதிகாரிகள் தமிழ்நாடு அளவில் நிறுத்த போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுடைய அவர்கள் வந்து பொழுதுனைக்கு இருக்கக்கூடிய குறைஞ்ச ஒரு 8 மணி நேரம் இருக்கக்கூடிய கட்டடத்தில் பாதுகாப்பு இல்லைன்றதுக்காக, எனக்கு புதிய சரியான கட்டடங்கள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வேலைக்கு வர முடியும், இல்லைனா நாங்கள் தனியாக கட்டத்தில் இருப்போம்னு சொல்லி அவங்க போராட்டம் முன்னெடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக சமூக ஆர்வல் மத்தியில் பெரிய கேள்வியாக தான் இருக்குது. இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்முடைய அரசாங்கம் வந்து ஊராட்சி லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது மகளிர் சுயோதவி குழு கட்டடமாக இருக்கலாம், இல்லை இசேவை மையம், பொது இசேவை மையம் சொல்லிட்டு ஒரு கட்டடம் கட்டினாங்க ஊராட்சி லெவலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டடங்களில் வந்து மின் இணைப்பு தேவையில்லாமல் இருக்குன்னு சொல்லி மின் இணைப்பை கட் பண்ணி அரசே வந்து அதெல்லாம் தூக்க சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மின் இணைப்பில் கட் பண்ண சொல்லுங்கள். அப்போ இந்த கட்டடமெல்லாம் சும்மா தானே கிடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி நம்முடைய அரசாங்கம் வந்து இந்த சும்மா கிடக்கிற கட்டடங்களை கட்டி கொடுக்கும்போது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த கிராம நிர்வாக அலுவலகத்தை கட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இதுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து முயற்சி எடுத்து அட்லீஸ்ட் அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளாது ஏதாவது அலுவலகத்தில் இருக்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக, ஏன்னா இப்போ நம்ம திருவாரூர் தாலுகாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருவாரூர்லேயே வட்டாட்சியர் அலுவலகத்தில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் ஒரு 6 VOக்கள் சேர்ந்து ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஆனால் அந்த 6 VOக்களும் திருவாரூரை சார்ந்தவர்கள் அல்ல, கண்டிப்பாக வேற ஏதோ வருவாய் கிராமத்தை சார்ந்தவர்கள். அவங்க எல்லாமே திருவாரூரில் வந்து திருவாரூர் தனி வருவாய் கிராமம், கண்டிப்பாக அங்கே வந்து இருக்கிறப்ப இவங்க வந்து குறைஞ்ச 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்து மக்கள் இவங்களை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, வாரத்தில் 2 நாள் நாங்கள் ஊருக்கு வரோம், கண்டிப்பாக வந்துட்டு போகிறோம். நாங்கள் என்ன கேட்குறேன்னா, வாரத்தில் 2 நாள் நீங்கள் அலுவலகத்தில் இருந்துக்கிறீங்க, மீதி நாள் உள்ளுக்குள்ளே இருக்க ஏதாச்சும் ஒரு அரசு கட்டடத்தில் நீங்கள் இருந்து பணியாடினா இன்னும் மக்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது தொடர்பாக வந்து நானும் ஒரு வருஷத்துக்கு முந்தி நினைக்கிறேன் தகவல் பெறுவர் சட்டத்தில் கேட்டிருந்தேன், இதே பிரச்சனை தான். ஏன் கிராம நிர்வாக அதிகாரி வந்து நம்ம கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு வர்றதில்ல? ஸோ எத்தனை அலுவலகம் வந்து முழு நேர அலுவலகம், எத்தனை அலுவலகம் பகுதி நேர அலுவலகம்னு சொல்லிட்டு நம்ம தகவல் பெறும் மிச்சத்தில் கேட்டிருந்தோம். 42 கிராம நிர்வாக அலுவலகமும் முழு நேர அலுவலகம் அப்படின்னு தான் எனக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. அந்த பதில் கூட நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் உறவுகளுக்கு நம்ம கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ எனக்கு கொடுத்த பதிலும் உங்களுக்கு கொடுத்த பதிலும் பொது தகவல் அலுவலர் தான் கொடுக்குறாரு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. ஒருத்தர் வெளிக்கட்டடத்தில் வேலை பார்க்கலாம், வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் இல்லை இல்லை இது முழு நேர கட்டடம், உங்கள் 42 அலுவலகம் இயங்குதுன்னு சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ஒரே அலுவலகத்தில் ஒரே பதவியில் இருக்கக்கூடிய தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் அவர்கள் தான் இந்த பதிலை உங்களுக்கும் கொடுத்தது, அவர் தான் எனக்கு கொடுத்தது அவர் தான். ஆனால் ஆட்கள் தான் வேறு வேறு பதவி, ஒரே பதவி தான் அது. இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த பதவிக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கிறப்ப நம்ம ஒருவேளை அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக அலுவலகத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நிச்சயம். இப்போ நம்ம இந்த வீடியோ வெளியிடுவதன் நோக்கம் என்னென்னா, இதுவும் ஒரு பொதுமக்களோட நலன் கருதி தான். அந்தந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே இருந்து தான் கிராம நிர்வாக அதிகாரி பணி செய்யணும்னு கலெக்டர் சகாயம் சொல்லும்போது, கலெக்டர் நாயே வெளியே போடா அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டு கத்துன கூட்டம் தான் இவங்க. ஆனால் இன்றைக்கி எங்கேயோ ஒரு வெளிக்கட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு 10-15 கிலோமீட்டர் அமைதியான முறையில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்கிற போது நம்ம ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொந்த ஊருக்குள்ளே நீங்கள் வாரத்துக்கு 2-3 நாள் கூட நீங்கள் வரலாம், ஆல்ரெடி வந்து அவங்க பணி செய்யலாம்.
அதை இன்றைக்கும் கிராம நிர்வாக அதிகாரி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது. பொதுமக்களுடைய அன்றாட பணிகள் பாதிக்கப்படுது விவசாய காலங்களில். மற்ற காலங்களில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பத்தன் வாங்கணும், அடங்கல் வாங்கணும் அப்படின்னா அவன் மெனக்கட்டு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகிறான் அப்படிங்கிற மனசில் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு தாக்கத்தினால தான் இந்த வீடியோ பற்றி நாங்கள் பதிகிறோமே தவிர, மற்றபடி எங்களுக்கு யார் மீது எந்த ஒரு உள்நோக்கமோ இல்லை யாரையும் பழிவாங்கணுங்கிற கருத்தும் எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிராம நிர்வாக அதிகாரிகள் அரசு வழங்கிய அந்த கட்டிடத்தில் இன்னும் பறிபுணித்து வருகிறார்கள், அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து. ஆமாம், அதே இன்றைக்கும் நிறைய அரசு வருவாய் கிராம அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற ஒரு காணொலி மூலம் சந்திக்கிறவர்களே, மாற்றங்களை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம், நிச்சயம் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நன்றி.